வணக்கம். ரூஸ்டர் நியூஸின் சினிமா டிக்கெட் விலை 25 பைசா இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இதுவரைக்கும் நீங்கள் புதிய தமிழ் படங்கள், புதிய ஹிந்தி படங்கள், புதிய ஆங்கில படங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, விமர்சனமும் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்குறதன் மூலமாக உங்களுடைய பழைய காலத்தில் நம்மளுடைய பெருமைமிகு அடையாளங்களாக இருந்த தமிழ் சினிமா, தமிழனின் பெருமையை உலகுக்கே எடுத்து சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் சில முக்கியமான பக்கங்களை உங்களுக்கு காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் திரைப்படமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போவது நாம் அனைவருக்கும் பிடித்த கர்ணன். கர்ணன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்கள் நிறையா சொல்லுவீங்க, நடிகர் திலகம் அப்படிம்பீங்க, கிருஷ்ணரா வந்த என்டிஆர் பற்றி சொல்லுவீங்க, பிரம்மாண்டமான ஸ்டார் காஸ்ட் சொல்லுவீங்க, எடுக்கப்பட்ட விதம் சொல்லுவீங்க, அற்புதமான பாடல்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது எல்லாவற்றையும் பற்றி ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக தான் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த முதல்ல நம்ம எடுத்த உடனே கர்ணன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஞாபகத்துக்கு ஒருவர் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் சினிமாவின் என்றைக்குமே அழிக்க முடியாத, மறக்க முடியாத கம்பீரமான அடையாளம், அவரின் வரலாற்று சிறப்பு மிக்க படங்களில் ஒன்று வந்து கர்ணன். இந்த கர்ணன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்துலு, பிஆர் பந்துலு என்று அறியப்பட்டவர். அவரும் சிவாஜி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களாக அதற்கு முன்பு நிறைய சினிமாக்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மிக பிரமாதமான முறையில் தமிழனின் பெருமையை உலகறிய செய்த, முதல் முதலாக ஒரு நடிகருக்கு வெளிநாட்டு விருது வாங்கி கொடுத்த படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை தயாரித்ததும் இதே பத்மினி பிக்சர்ஸ். அதிலும் நடிகர் திலகம் தான் நடித்திருந்தார் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதற்கு பிறகு கப்பலோட்டிய தமிழன் என்கிற நம்முடைய வாவு சிதம்பரனார் அவர்களின் படத்தை எடுக்கிறார். அதற்கு அடுத்த படமாக தான் இந்த கர்ணன் வருது. ஸோ கர்ணன் வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் எடுக்கணும். சரி, ஏன் கர்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டினுடைய ரெண்டு முக்கியமான இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம். இந்த ராமாயண மகாபாரதத்தில், மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம பாண்டவர்கள் அன்றைய நாள் வரை பாண்டவர்களை வந்து நம்ம ஹீரோவாக பார்த்துருக்கோம், கௌரவர்களை வந்து வில்லன்களாக பார்த்துருக்குறோம். இந்த கௌரவர்கள் பக்கம் நின்றதுனால கர்ணனுமே வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரமாக தான் நம்ம சித்தரிக்கப்பட்டிருந்தான். அந்த கர்ணனுடைய பல நல்ல குணாதிசயங்கள் இருக்கும்போது அவனை ஏன் நம்ம வந்து ஒரு வில்லனாக பார்க்கணும்? அந்த கர்ணனை வந்து நம்ம ஒரு கதாநாயகனுக்குரியக்கூடிய பல விஷயங்கள் அவனிடம் இருக்கிறதே என்று யோசித்ததன் விளைவாக அதை பற்றி ஒரு ஆராய்ச்சியெலாம் பண்ணி அதன் மூலமாக ஒரு திரைக்கதை அமைக்கப்பட்டு அந்த படமாக தயாரிக்கப்போது உருவானது தான் கர்ணன். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த வில்லன் மாதிரி நம்ம ஒரு ஹீரோவாக கர்ணனை பார்க்க ஆரம்பித்தது இந்த படத்திலிருந்து தான். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சாதாரணம் எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, மகாபாரதம் அப்படின்னு சொல்லும்போதே அது பிரம்மாண்டம். அந்த மகாபாரதத்துக்குள்ளே ஒரு 3 மணி நேர படத்தை எடுப்பது, ஒரு கதாநாயகனுக்கு அந்த பாத்திரத்துக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி நம்ம 3 மணி நேரம் சுருக்கினாலும் கூட மிக பிரம்மாண்டமாக வரக்கூடிய படம். அந்த படத்தையும் வந்து இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதற்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனாங்க. நம்ம வடநாடுகளில் வந்து ஜெய்ப்பூர் போன்ற இடங்களில் வந்து அரண்மனையில் படப்பிடிப்பு, அங்கே இருக்கக்கூடிய பாலைவனங்களில் படப்பிடிப்பு, நமக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டு வந்து இங்கேருந்தே கூட்டிகிட்டு போய் அங்கே ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல், நம்ம வந்து அது வந்து நமக்கு அதை விட அதிகமான ஆட்கள் தேவை அப்படின்னு வந்தபோது, ப்ரொடியூசரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் அன்றைய இந்திய அரசாங்கத்திடம் சொல்லி இந்திய இராணுவத்தினுடைய உணவியை வாங்கி, அங்கே இந்திய இராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த குதிரைப்படை, அங்கே இருக்கக்கூடிய ஜவான்கள், இவர்களையெல்லாம் கூட அங்கே துணை நடிகர்களாக நடிக்க வைத்து ஒரு பிரம்மாண்டமான காட்சி அமைப்பை, இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி அந்த பாலைவனத்தில் கடுமையான வெயில் நிலவக்கூடிய பாலைவனத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்டையும் நடிக்க வச்சு, அவர்களுக்கு குடிதண்ணீருக்காகவே தனியாக வந்து ஏற்பாடு செய்து எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் உணவு ஏற்பாடு செய்து மிக பிரமாதமான ஒரு வேலை, அதை அற்புதமாக செய்திருந்தார்கள். இந்த படத்தினுடைய வெளிப்புற விஷயங்கள் இவ்வளவு. இந்த படத்தினுடைய சில அம்சங்கள்னு பார்த்தோம்னா, என்னதான் நம்ம வந்து பிரம்மாண்டம் எல்லாம் சொன்னாலும் படத்தினுடைய சாராம்சம் என்று சொல்வது அடிப்படையில் வந்து உணர்ச்சி மிக்க ஒரு கதை. அதாவது, பிறந்த உடனேயே தாய் தந்தையர் இல்லாத ஒருவன் வந்து ஆற்றிலே வீசப்படுகிறான். அவனுடைய வளர்ப்பு வந்து வீரனாக வளர்ந்தாலும் அது அவனை கேள்விக்குறிகளாகிறது. அவனுடைய பிறப்பு என்பது ஒரு எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் கேள்விக்குள்ளாகப்படுகிறான், கேள்விக்குறியாக நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் உணர்ச்சிகளை மிக அழகாக திரைக்கதையில் ஆங்காங்கே வடித்திருந்த ஒரு காட்சி நாம் பல நேரங்களில் பார்த்தால் பல காட்சிகளில் நாம் அதை பார்க்க முடியும். உதாரணமாக ஒரு 2-3 காட்சிகள் நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது, கர்ணன் மற்றொரு நாட்டினுடைய இளவரசியை
ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவளை காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட பிறகுதான் அந்த கதாநாயகியின் தந்தைக்கு இவர் வந்து ஒரு தேரோட்டியின் மகன் என்று தெரிய வருகிறது. அதனால் என்ன பண்ணுறாரு, பொண்ணை கூட்டிட்டு திருப்பி ஊருக்கு போயிடுறாரு. அப்படி போகும்போது தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போவதற்காக வரக்கூடிய கர்ணனை அவரது மனைவி குரலிலே வேறொரு தோழியை பேச வைத்து திருப்பி அனுப்பப்படும் போது அவர் அவமானப்படுத்தப்படுகிறார். அந்த அவமானப்படுத்ததை பார்த்துவிட்டு இவரை அவரது மாமனாராக வருபவர் அவரை கேலி செய்யும் போது ஒரு சிங்கம் போல் அவர் கர்ஜித்து அவர் நிற்கக்கூடிய அந்த ஒரு காட்சி இருக்கிறது. அது என்றைக்கும் அரங்குகளில் ஆரவாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காட்சி. அதுபோல துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் உள்ள நட்பை விளக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். துரியோதனனின் மனைவி பானுமதியும் கர்ணனும் இருந்து தாயம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இருவரும் பேசிக்கொண்டே விளையாடி கொண்டிருக்கும் போது கர்ணனுக்கு பின்பக்கமாக துரியோதனன் அந்த அறைக்குள்ளே நுழைகிறான். அதை பார்த்துவிட்டு பானுமதி எழுந்து கொள்ள கர்ணன் இவர் துரியோதனன் வருவதை புரிந்து கொள்ளாமல் எங்கே எழுந்து ஓடுகிறாய், தோற்று விடுவேன் என்ற பயமா என்ற பிடித்து இழுத்து விடுகிறான். இடுப்பில் இருக்கக்கூடிய மேகலையை பிடித்து இழுத்து விடும்போது அது உடைந்து சிதறி விடுகிறது. அதை பார்த்துவிட்டு பின்னால் துரியோதனன் இருப்பதை பார்த்துவிட்டு பதறி போகிறான், எங்கே நம்மளை தப்பாக நினைத்து விடுவானோ என்று. அப்போ துரியோதனன் சொல்கிறான், உன்னையோ எனது மனைவியோ நான் அறியாதவனா, நீ ஏன் இப்படி பதட்டப்படுகிறாய் என்று. மிக உயரிய ஒரு நட்புக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி அமைப்பாக அதை அற்புதம் உருவாக்கியிருப்பார்கள். நடிகத்திலகம் அதை அற்புதமாக பிரமாதப்படுத்தியிருப்பார். அதுபோல அந்த இதுபோல உணர்ச்சி வசம் காட்ட காட்சிகள் மட்டும் இல்லாமல் அந்த காதல் சொட்டும் ரசம் சொட்டக்கூடிய காட்சிகள் ஆனாலும் சரி, அதாவது கதாநாயகியான தேவிகா அவர்களை பார்த்து விட்டு வந்து விட்டு அவர் யார் என்று தெரியாமல் தன்னுடைய அரண்மனையில் இருந்து கனவு காணும் காட்சி, அந்த காட்சி முடிந்ததுடன் இவரை தேடி வரும் துரியோதனனும் பானுமதியிடம், அதாவது அசோகன் சாவித்திரி அவர்களிடம் தான் கண்ட கனவை, யார் என்ற பெண் என்று புரியவில்லையே என்று அவள் செய்த சைகையெல்லாம் சொல்லி காமித்து பேச்சு வராமல் வார்த்தைகளில் தடுமாறுவாரே அந்த காட்சியை சொல்லலாம். அதன் பிறகு எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டம் வைத்தாற்போல் தன்னுடைய தாய் குந்தி தேவி தான் தன் தாய் என்று அவரே வந்து தன்னிடம் சொல்லும்போது கிட்டத்தட்ட அதுவரை அவர் அடக்கி வைத்திருந்த வாழ்க்கையிலே விடை தெரியாத பல கேள்விகளுக்கு அன்று விடை கிடைக்கும் போது அவருடைய முகத்திலும் அவருடைய உடல் மொழியிலும் அவருடைய குரல் பாவத்திலும் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி கொந்தளிப்பும் அந்த உணர்வும் இருக்கிறதே, ஆகா அதையெல்லாம் நாம் பார்த்து ரசிப்பதற்கு நம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை நாம் பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சி அமைப்புகள் நிறைந்த அந்த படம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் படம் இதனுடைய பாடல்கள். இந்த படத்தினுடைய பாடல்கள் சாகாவரம் பெற்றவை. 12 பாடல்களுக்கு மேல் இருந்தாலும் அனைத்துமே மீண்டும் 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 கேட்க தூண்டு போய், அதற்கு காரணமாக இருந்தவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களும். இவர்கள் மூவருமே அன்றைய தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நேரம். இவர்களுக்கு நேரம் என்பதே கிடையாது. அதனால் இந்த படத்தினுடைய வேலை தங்குத்தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக பந்துலு என்ன செஞ்சார் அப்படின்னா, இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பெங்களூர் போயிட்டார். 10 நாளைக்கு அங்கே இருந்து இந்த பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணிட்டு வந்தால் போதும் அப்படின்ட்டு. ஆனால் இவர்களுக்கு அங்கே கிடைத்த ஓய்வு நேரத்தில் 2 நாட்களில் இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் கம்போஸ் செய்து அந்த பாடல்களுக்கான ரெக்கார்ட் பண்ணுவதற்கான எல்லா சூழ்நிலையும் அவர் ரெடியாக்கி விட்டார்கள். ஆனால் 2 நாட்களில் கம்போஸ் செய்யப்பட்ட பாடல்கள் ஆனாலும் இன்றைக்கும் சரி, 55 வருடங்கள் ஆன பிறகும் கூட காதுகளுக்கு அவ்வளவு இனிமையான ஒரு பாடல் என்பதில் நாம் நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் எந்த பாடல்களுக்கும் சவால் விடும்படியான பாடல். அதுபோல நடிகர் திலகம் எந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய உயிரை கொடுத்து நடித்திருந்தாரோ, அதுபோல இந்த படத்தில் ஒரு முக்கியமாக பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த கதாபாத்திரம் யாரை போடுவது என்று பலவாறு யோஜனைகள் செய்து கொண்டிருந்த போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே பந்துலு அவர்களிடம், இந்த கதாபாத்திரத்துக்கு NT ராமராவ் அவர்கள் நடித்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி, நானே பேசுகிறேன் என்று சொல்லி, அன்றைக்கு ஆந்திர பட உலகில் முடிசூடா மன்னனாக விளங்கி கொண்டிருந்த NTR அவர்களிடம் பேசி அவரிடம் கால் ஷீட் வாங்கி இந்த படத்தில் கிருஷ்ணராக நடிக்க வைத்தார். அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படத்திற்கு ஒரு வேல்யூ அடிஷன் என்று சொல்வார்களே, அதுபோல் ஒரு முதல் கூட்டாக அமைந்த ஒரு அமைப்பாகும். அதுபோல பானுமதியாக நடத்த நடிகர் திலகம் சாவித்திரி ஆனாலும் சரி, அசோகன் அவர்களினுடைய திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான படமாக இந்த படத்தினுடைய துரியோதனனை சொல்லலாம். இதுபோல ஜவஹர் சீதாராமன் அவர்கள் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதிய சக்தி கிருஷ்ணசுவாமி அவர்கள், இந்த படத்தை பிரம்மாண்ட முறையில் இயக்கிய BR பந்துலு அவர்கள், தயாரித்து இயக்கிய பந்துலு அவர்கள், அனைவரும் நம்முடைய தமிழ் சினிமாவின் என்றென்றும் போற்றப்படக்கூடியவர்கள். இந்த படத்தை பொறுத்தவரை அன்றைக்கு வெளியான போதும் சரி, பெரிய வெற்றியை பெற்றது. சென்னையிலே 3 திரையரங்குகள், மதுரையிலே ஆசியாவின் மிகப்பெரிய திரையரங்கமான தங்கம், இவற்றிலெல்லாம் 100 நாட்களும், ஏனைய திரையரங்குகளில் 50 நாட்களை கடந்து மிக வெற்றிகரமாக ஓடிக்கோடிய ஒரு படம். பிறகு எப்பெல்லாம் மறுவெளியீடு கண்டதோ அப்போதும் வெற்றிகரமாக ஓடிய படம்.
இந்த படத்தினுடைய மவுஸ் என்று சொல்வார்களே அது எப்போதும் குறையாது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த படத்தை டிஜிட்டல் முறையில் மறு உருவாக்கம் செய்து 2012 திரையிட்ட போது தமிழக மக்கள் அள்ளி கொடுத்த அங்கீகாரம், திரையரங்குகளுக்கு திரண்டு வந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கினார்கள். சென்னை மாநகரில் மட்டும் 2 திரையரங்குகள் 100 நாட்கள், ஏராளமான அரங்குகளில் 50 நாட்களும் 75 நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வசூல் புரட்சி செய்த படம். அதாவது இன்றைக்கு வரைக்கும் கர்ணன் என்ற படம் எங்கேயாவது திரையிடப்பட்டால் அந்த படத்துக்கு நிச்சயமான வரவேற்பு இருக்கும் என்பதற்கு தமிழக மக்கள் அளித்து வரும் ஏகோபிதமான வரவேற்பே சாட்சி. ஆக அப்படிப்பட்ட ஒரு படத்தினுடைய ஒரு அன்னையில் 55 வருடங்கள் அந்த படம் வெளியாகி 1964 ஜனவரி 14 என்று வெளியானது. இந்த வருடம் ஜனவரியோடு 55 வருடங்களை நிறைவு செய்தது. இதன் முன்னிட்டு ஒரு விழா எடுக்கப்பட்டது. மாதந்தோறும் சிவாஜி படங்களை திரையிட்டு வரும் என்டி ஃபேன்ஸ், நடிகர் திலகம் ஃபிலிம் அப்ரிசியேஷன் சொசைட்டி என்ற அமைப்பினர் அதை ஒரு விழாவாக கொண்டாடினார்கள். அந்த படத்தை திரையிட்டார்கள். அந்த காட்சிகளையும் நாம் இத்துடன் இணைத்துள்ளோம். அந்த விழா சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். இதுபோல பல்வேறு படங்கள், பழைய கால படங்கள், நம் கிளாசிக் மூவிஸ் என்று சொல்லுவோமே, விண்டேஜ் கிளாசிக்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட பல படங்களிலிருந்து இதுபோன்ற பல சுவையான அம்சங்களை உங்களுக்கு வழங்க நாம் காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், ரூஸ்டர் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.